இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு மின்சாரம் மாதிரி, புது வெள்ளம், புது ரத்தம், அது சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும். இதனால் வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக இந்த பொறிச்சு அரிசி பிடிச்சி வெடிக்கணும். எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். கட்சியில் வந்து அந்த பதவிகளை நீக்கணும். இளைஞர்கள் வரணும், கட்சி வேற ஆட்சி வேற நடக்கணும். யாரு தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா பதில் தூக்கி எறிவோம். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை.